ஹை மிச்சது உங்கள் ஸ்மார்ட்மா சேனல் இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஈவெண்ட் மாப்பிள அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஈவெண்ட்டே உங்கள் எல்லாரும் வந்து பழைய பிள்ளையர் தெரியும் அந்த ஈவெண்ட் வந்து ரிட்டர்ன் வந்துருக்குது. அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது மாப்பிள மூணு அதாவது ரெண்டு பண்டில் ஒரு கன் வந்துருக்குது. அது எப்படி எடுக்கிறது அதோட என்ன சொல்லுது மாப்பிள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சேனல் என்ன புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. யூஎம்பி ப்ளஸ் வந்து ரெண்டு பண்டில் இது வந்து வேம்பியர் பண்டெல்லாம் கன்ஃபார்ம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அது வந்து அந்த ஓட்ட கொண்டி டிஸ்பெஷல் வந்து என்ன சொல்லுது மாப்பிள அந்த கண்ணாடி நல்லா இருக்குது வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்பது ரைம் கட்டிச்சா அந்த ஒன்பது ரைம் போட்டவனே அடுத்தது வந்து பத்தொன்பது ரைம் ஆகும். நெக்ஸ்ட் போக போக என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. அதை பார்த்தா நீங்கள் ஒரு ஸ்பின் பண்ணால் போதும் நல்லா நம்ம ஒரு ஸ்பின் பண்ணால் போதும் அடுத்த இது ஓப்பன் ஆகிடும். நீங்கள் கீழே ஒரு ஸ்பின் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக வந்து அந்த கன் எடுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஒவ்வொன்றுத்துலையும் ஒன்று ஒன்று வச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து அது எது வேணுமோ அதை வந்து கரெக்டாக ஸ்பின் பண்ணி எடுக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஈவெண்ட்டில் வந்து கம்மி டைமில் வந்து ஈஸியாக எடுக்கலாம் அப்படி ஒரு சிம்பிளான ஈவெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்தா இந்த கன் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கிட்ட வந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சலாம். வேறு மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த லேடிஸ் மெண்டல் கொடுத்துட்டாங்க. அதை பார்த்து நீங்கள் அந்த அஞ்சு எடுத்தால் தான் ஓகேவா லாஸ்ட்டில் தான் வரைக்கும் கிடைக்கும். சில லக்கில் வந்து முன்னாடியே கிடைக்கும். இப்போ வந்து மேலே கெடுத்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுங்க அப்போ டிராபிக்கல் பேரட் அந்த என்ன சொல்லுது உங்கள் எல்லாருமே தெரியும் M187 வந்துச்சு. அப்போ வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது டைமில் எல்லாமே எடுத்துருக்கலாம். பட் அப்போ எடுக்கவே இல்லை நமக்கு வந்து என்ன சொல்லுது மாப்பில அப்போலாம் வந்து யாரும் ஸ்பின் பண்ணவே இல்லை. நிறைய பேருக்கு வந்து அப்போ தெரியாது டபுள் பேர்லாம் இவ்வளோ டைமில் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் வந்து எக்கச்சக்கமாக போடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டும் அதை பார்த்தா மாப்பில ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 99 நெக்ஸ்ட் வந்து 199 அதுக்கப்புறம் வந்து 499 இதோட பேசிக் ரூல்ஸ் என்னன்னா கீழே இருக்கிறதுல வந்து ஃபேடர் வில் மாதிரி தான் ஓகேவா கீழே வந்து ஒன்பது டைமில் சுற்றி லாஸ்ட்டு வந்து 99 டைமில் நிற்கும். அதே சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா 29 49 அதே மாதிரி ஆரம்பிச்சு லாஸ்ட்டில் வந்து அதுவும் 99 வந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தா மேலே இருக்கா வந்து ரொம்ப வந்து லாஸ்ட்டில் வந்து 499 நிற்கும். இப்போ வந்து பார்த்தா நம்ம MP5 ஃபஸ்ட்டு எடுத்துலாம். ஏன்னா வந்து MP5 வந்து நல்ல ஒரு ஸ்பின் தான் ஓகேவா அதை பார்த்தா சிங்கிள் டேமேஜ் ஆனால் வந்து சிங்கிள் அக்யூரிசி கொடுத்துருக்காங்க ரீலோட் ஸ்பீட் தான். அடுத்து வந்து 39 ஓகேவா இப்போ வந்து 39 அடுத்து வந்து 49 கேட்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 69 கேட்குது மாப்பில ஓகேவா இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து 99 லாஸ்ட் ஸ்பின் வந்து 99 கீழே இருக்கிற லைன். நீங்கள் வந்து பார்த்தா அந்த MP5 மட்டும் எடுன்னு நினச்சின்னா கன்ஃபார்ம் வந்து எவ்வளோ டைமண்ட் தான் 200 டைமண்ட் தான் அந்த MP5 எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு நல்ல ஸ்கின்னா அப்படின்னு கிடையாது. டீசென்டான ஸ்கின்னு பயங்கரமான ஸ்கின்லாம் சொல்ல மாட்டேன் லெஜண்ட் ஸ்கின்லாம் சொல்ல மாட்டேன் நார்மலாக ஒரு ஸ்கின்னு. அதே வந்து சென்டரில் இருக்கிற அந்த லேடிஸ் பண்டல் மேக்ஸிமம் நம்ம எடுக்க மாட்டோம். அது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 350-400 டைமண்ட் செலவாகும். மேலே இருக்கிற பண்டல் மட்டும் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 900 எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு பண்டல் வந்து கங்க்ராச்சுலேஷன் கொடுக்குறாங்க. இந்த பண்டல் வந்து போடும்போது தான் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து அந்த ஓட்டக்கண்ணாடி ஸ்பெஷலி வந்து அது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பண்டலோட நான் வச்சு காட்டுறேன். இந்த ஈவெண்ட்டில் மொத்தமாக ஸ்பின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து 1000 அதாவது தான் 950 டைமண்ட் இருந்தால் இந்த பண்டல் எடுத்துக்கலாம் ஓகேவா அதாவது தான் 950 டைமண்ட் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பண்டல் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 800 டைமில் எடுத்துக்கலாம். அந்த மேலே இருக்கிற பண்டல் வந்து 800 டைமில் எடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் வந்து ஒரு ஒர்த்தான பண்டலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா 950 டைமண்டுக்கு வந்து ரெண்டு பண்டல் ஒரு ப்ளஸ் ஒரு கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. அந்த கன் ஸ்கின்னோட பவர் நீங்களே பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதை சிங்கிள் டேமேஜ் அண்ட் ப்ளஸ் வந்து ரீலோட் ஸ்பீட் மைனஸ் சிங்கிள் அக்யூரிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் ஸ்கின் தான் ஓகேவா ரொம்ப லெஜண்டரி ஸ்கின்லாம் இல்லை. ஸ்கின் இல்லாதவங்க கன்ஃபார்ம் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து என்ன சொல்லுது ஒரு 250 டைமண்ட் அதை பார்த்தா 200 டைமண்ட் கூட ஆகாது 190 டைமண்ட் தான் ஆகுது. அதேமாதிரி வந்து பண்டல் எடுக்க நீங்கள் டோட்டலாக 30 எடுத்து வந்து 1000 டைமண்ட் தான் எடுக்கலாம் ஓகேவா அப்போ இது கன்ஃபார்ம் வந்து யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பண்டல் பாருங்க ஸ்பெஷலி அந்த ஓட்ட கண்ணாடி தான் கன்ஃபார்ம் பண்ணி எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது. அதே பார்த்தா நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிற மாதிரி இது நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து ஃப்ரீ ஃபயரோட வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க இந்த ஓட்ட கண்ணாடி தான் வந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. இந்த கண்ணாடி வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேளுங்க பண்ணுங்க. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் ஸ்பின் பண்ணணும்னு நினச்சின்னா 1000 டைம் செலவாகுது. இது வந்து ரொட்டேட் பண்ணி காமிக்கிறது வேறு லெவலில் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் எஃபெக்ட்லாம் வந்து ஃப்ரீ ஃபயரோட வேறு மாதிரி இருக்குது. அதுதான் கொஞ்சம் வந்து இன்னும் செட் ஆகலை செட் ஆன பிறகு பார்க்கலாம். இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சது மட்டும் வர கன்சர்ன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.